வணக்கம் நண்பர்களே, இதுதான் வந்து குஜராத்தில் இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய சந்தை. பாருங்கள், இந்த மொத்தம் எவ்வளோ பெருசு, ரொம்ப பெருசு. மொத்த இதுக்கும் வந்துட்டு ஷெட்டு போட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் அந்த ஷெட்டு பெரிய பெரிய ஷெட்டுங்க. அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாய விளைபொருட்கள் வந்தால் நம்ம ஒரு மாதிரி வெயிலில் போச்சு, அப்படியே வந்து மழையில் நினைஞ்சு போச்சு, வெயில் காதுன்றல மொத்தமே வந்துட்டு இந்த ஷெட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றும் எவ்வளோ பிரம்மாண்டமான ஷெட்டு போகிறோம் நம்ம இன்னும் போகிறதுல. அது பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான சாரி ஷெட்டு இது. ஒவ்வொரு விளைபொருட்களும் இப்போ நீங்கள் இதில் பகிர்ந்து சோயாபீன்ஸ் நீங்கள் நாத்திகம் பண்ணுறதுனால, இது வந்து கொண்டக்கடலை கடலை இறங்கியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ரேட்டு எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா இது வந்து ஒரு நாத்திகம் பண்ணுறதுனால எல்லாம் லேபர் மட்டும்தான் இருக்காங்க அன்லோடிங் லோடிங் பண்ணிவிட்டு, அதனால் சொல்ல முடியல. இது வந்து ஒவ்வொரு ஷெட்டும் ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை மட்டும்தான் வரும், இந்த பக்கம் சோயாபீன்ஸு. இந்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா உள்ளது பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது. எல்லாமே வந்து இந்த ரெண்டாம் குவாலிட்டி மூணாவது குவாலிட்டி பருப்புங்களுக்கு எண்ணெய் ஆடுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கான பருப்புங்களுக்காக. இது செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி வேர்க்கடலை பருப்பு ஷெட்டு. இந்த ஷெட்டும் இந்த ஷெட்டு பார்க்குறீங்களா ஃபுல்லாக பெருசு. ஒவ்வொரு ஷெட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு போல் இருக்குது. அகலத்தை பார்க்குறீங்க, எல்லாமே பூண்டு. இந்த ரெண்டு ஷெட்டு வந்து பூண்டு. பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இந்த பக்கம் நாலா பக்கம் பூண்டாகவே இருக்குது. இந்த இடம் வந்து வெறும் பூண்டு காக்குது. அப்போ பார்த்துக்காங்க எந்த அளவுக்கு இதனுடைய விஸ்தீர்ணம் இருக்கும், எந்த அளவுக்கு பயிர் பண்ணியிருப்பாங்க. இது பூண்டுக்கான இடம் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. இது ஜீரா, நம்ம சாப்பிட்ற அந்த இது பார்த்தீங்களா, என்னது சிஸ் சோம்பு, சீரகம், சீரகம் சொல்லலாம் பார்த்தீங்களா, அதனுடைய மண்டி. இது ஃபுல்லாக வேதம், அது தெரிஞ்சு பாருங்கள். இதெல்லாம் இந்த சீரகம் தான், சீரகத்தினுடைய ஒரு இது இதுங்க. 20 கிலோ வந்து 4500 ரூபா இந்த மண்டி ரெடு போயின்னு இருக்குது. இதுவும் ரெண்டாவது ஷெட்டு, இதுவும் வந்துட்டு சீரகம் தான். இது பாருங்கள் இன்றைக்கி திங்கக்கா நாத்திகம் பண்ணதுனால எதுவும் காட்ட முடியல பெருசு. அதாவது இங்கே வந்துட்டோம்னா சீரகம் எல்லாம் போக முடியாது. உஞ்சான் ஒரு மண்டி இருக்குது, அதுவும் பெருசு தான். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு இங்கிருந்து தான் அங்கே உஞ்சா மண்டி போகும். இது ஃபுல்லாக தோரனுடைய இது, நம்ம சாம்பாரில் படுற தோரனுடைய இது ஒரு மண்டி. அது பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாகவே தோரை தான். அந்த எதிரில் தெரியுது, அதுவும் தோரை தான் பாருங்கள். நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது தோலோட இன்றைக்கி ரேட்டு வந்து 60 லிருந்து 75 ரூபா, குவாலிட்டி பொறுத்து 60 ரூபா 75 ரூபாவும். தோரை பெரிய மண்டி, அந்த லாஸ்ட்டு தெரிஞ்சு பாருங்கள். அது வரைக்கும் இந்த உற்பத்தி தான். ஒரு ஷெட் உக்காந்துருக்காப்புல இன்றைக்கி யாரும் இல்லை, நாத்திகம் பண்ணதுனால எல்லாம் இவங்க. அது பார்த்திங்களா இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக அந்த இது வரைக்கும் தான், அந்த எதிரில் தெரிஞ்சு அதுவும் அந்த மண்டியும் அதே தான், தோரை தான். இது ஒரு ரகம் தோரை. இது இந்த இதுவும் ஒரு மூணு ரகம் இருக்குது இல்லைங்களா, அந்த ரகத்தில் இது ஒரு ரகம் தோரை. இந்தாங்க பார்க்குறதெல்லாம் அந்த வேர்க்கடலினுடைய பெரிய ஷெட்டு தோருங்க. இதே அந்த இந்த தெருத்து பார்த்திங்களா மொத்தமே வேர்க்கடலை தான், இந்த தெரியுது மொத்தம் வேர்க்கடலை. தோலோடு வைக்கிறது பாருங்கள் இங்கேருந்து ஏதோ தெருத்து பாருங்கள். இன்றைக்கி லீவ் பண்ணுறதுனால எதுவும் போட முடில, ஆனாலும் இதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட். இன்னொரு ரகசியம் என்னென்னா விருதுநகர், இங்கே கேட்டோன்னா எந்த ஊருன்னு கேட்குறாங்க, கேட்டால் தமிழ்நாடுனா விருதுநகரானு கேட்குறேன். நம்ம ஊர் விருதுநகர் வியாபாரிங்கள்லாம் இங்கே மொத்தம் இங்கே தான் போதுமாகி, விருதுநகர் பருப்பி கடலப்பருப்பு எல்லாம் இங்கேருந்து தான் கடலை போய் செய்கிறாங்க போல் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே சொல்கிறாங்க விருதுநகரானு கேட்குற போது, தமிழ்நாடுனா விருதுநகரானு கேட்குறாங்க. இந்த ரகசியம் நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ பெருசு, ஃபுல்லாகவே தினமும் இந்த மாதிரி இருக்கும் மண்டி. இந்த முறை சைனாக்காரங்க ஃபுல்லாக ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போயிருந்துருக்கு, சைனாக்காரங்கெல்லாம் வந்துக்கிறாங்க. நல்லா பார்ப்போம் ரேட் எப்படியா, வேர்க்கடலை விதைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த முறை நம்ம லேட் ஆகிடுது, லேட்னா தெரியாது இந்த இடத்தை பற்றி, அதனால தான் லேட் ஆகிடுது. இதான் பாருங்கள் வேர்க்கடலை மண்டி தான், எவ்வளோ பெருசு பாருங்கள், இவ்வளோ பெருசு. அன்றைய மலை தான் ஒரு ஷெட்டு பாருங்கள், ஒரு விளைபொருட்களுக்காக இந்த கவர்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய ஷெட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கு. இந்த சீசன் அதிகமாக வரும்போது தான் வெயில் வரும், ஏன்னா மழைகளெல்லாம் நம்ம எதிர்பார்க்க இங்கே மழை இந்த நேரத்துக்கு வராதுன்றதுனால நல்ல வெயில், நல்லா வேர்க்கடலை அறுவடைக்காத வெயிலுங்க. அதனால்தான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் வெளியே போட்டிருக்காங்க, மழை வராது கண்டிப்பாக வராது. ஏன்னா இந்த கிளைமேட் அந்த மாதிரி பல வருஷமாக பல 100 வருஷமாக இதனால தான் இந்த வேர்க்கடலை வியாபாரம் நல்லா போயின்னு இருக்குங்க விவசாயம். ஆனால் இந்த கவர்மெண்ட்டு பாருங்கள் இங்கே குஜராத் கவர்மெண்ட்லாம் எவ்வளோ பெரிய ஷெட்டு கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கேயுமே வந்து சீசனில் கொஞ்சம் அதிகமாக போகும்போது தான் மூட்டைங்க வெளியே இருக்கும், மற்றபடி இந்த ஷெட்டு பாருங்கள் இந்த வேர்க்கடலை ஷெட்டு மட்டும் கொஞ்சம் பெரிய பெருசாக இது வந்து பில்லர் இல்லாமல் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அது இன்னும் மிச்சம் வந்து அதிகமாக சொல்கிறதுக்கு இல்லை, கவர்மெண்ட் நல்லா கட்டி கொடுத்து வியாபாரம் விளைவிச்ச பொருளை நினையாமல் நல்லா பாதுகாத்து கொடுத்துருக்கு. இது எள் வெள்ளை எள் பாருங்கள், 140 ரூபா கிலோ, 140 ரூபா கிலோ வெள்ளை எள்.
140 கருப்பில் காணும். இது உளுந்து, உளுந்து அதான் இன்றைக்கி ரேட் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் நல்ல ஒரு லோடு கிடைக்கும், எல்லாமே செய்யலாம் பாருங்கள். இது ஃபுல்லாக உளுந்தினுடைய ஒரு இது. இந்த உளுந்து அம்பாரத்தை பாருங்கள், இது உளுந்து அம்பாரம். இது பச்சை பயிர், பச்சை பயிருடைய உளுந்து. வணக்கம் நண்பர்களே, இது வந்து குஜராத்தில் ஜுனாகட் மாவட்டம், வேர்க்கடலுக்கு நல்ல இந்தியா அளவில் பேர் போன மாவட்டம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது இரவே பசம் தான். ஊடு பயிராக வந்து துவரை பண்ணி பயிர் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அந்த ஆடி பட்டத்தில் ஒரு காலத்தில் செய்துன்னு இருந்த வேலை தான், ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே மறந்துட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 5 அடி கேப்பில், அதாவது பவர் டில்லரோ சின்ன டிராக்டர் போயிட்டு வரதுக்கு 5 அடி ஒரு லைன். இந்த மலை நீங்கள்லாம் பார்க்குறது வந்து இது ஏற்கனவே அறுவடை முடிச்சுட்டு வச்சுருக்காங்க. இன்னும் த்ரெஷர் வந்து அதில் அடித்து விட்டுருவாங்க. இதுதான் இங்கே ஒரு நல்ல ஒரு என்னென்னா, இது கால்நடைகள் உகந்தது. நீங்கள் அறுவடை முடிச்சிட்டிங்க, அடுத்தது நீங்கள் கால்நடைகளுக்கு இந்த பயிர் செய்யும்போது கால்நடைகள் உணவுன்னும்போது ப்ரோட்டீன் பேலன்ஸ் இருக்குது. நெல் பயிர் தவிர மிச்சம் நம்ம இருக்கணும் சொல்லி, இந்த நெல் பயிர் தவிர மிச்சம் வந்துட்டு இந்த வேர்க்கடலெல்லாம் நல்ல ஒரு அருமையான ப்ரோட்டீன் பேலன்ஸ் இருக்குது. கூட தவிர இதுவும் வந்துட்டு ஆடு மாடுகளுக்கு நல்ல ஒரு தீவனம். தவிர பொட்டு, அதாவது அதை அறுவடை முடிஞ்சு அதை தூத்தின அப்புறம் வர்ற மிச்சம் இதெல்லாம் வந்து வேர்க்கடலைக்கு நல்ல ஒரு அருமையான இது. இன்னொரு விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம், இதை பாருங்கள். இது எந்த அளவுக்கு பாருங்கள், இந்த பருப்பு எந்த அளவுக்கு ஃபில்லிங் ஆகிருக்கு, நல்ல ஒரு இது பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு ஒரு தடமாக இருக்குது, பிஞ்சிங்கன்றது பார்க்க முடியல. நல்ல பருப்பெல்லாம் ஒரே சைஸில் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக இடைவெளி விட்டு பார்த்ததுனால சத்து எடுக்கிறதுனால இந்த பயிருங்க ஒரு செடியை அந்த உரிச்சு வச்சு காமிக்க முடியல நேரடியாக. இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்லா திடமாக இருக்குது. இன்னும் ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம், இவங்க வந்துட்டு இடவில விட்டு பயிர் செய்யறதுனால சத்துக்கள் செடிங்க நல்லா இருக்குது, இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் கிடையாது. நல்ல அருமையான ஒரு பருப்பு நண்பர்களை பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் விதைப்பருப்புகளை பற்றி முழுமையான தகவல் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.